டு சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படினா பவர் சிஸ்டம் ட்ரான்சியன்ட் அந்த சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்புறம் வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்க்கு இம்பார்ட்டண்ட் क्वेश्चन போடுங்க அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ல போடுறீங்க நம்ம கூடுமான அளவுக்கு நிறையா சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படினா நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னம்னா நம்மகிட்ட கேளுங்க மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கும் இல்லாதுக்கு நான் வரிசைக்கு நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஓகேங்களா சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பவர் சிஸ்டம் ட்ரான்ஸியன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா தியரி பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப எழுதுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ யூனிட்டு ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரான்ஸியன்ட் ஓகேங்களா என்னென்ன ட்ரான்ஸியன்ட் டைப் ஆஃப் டிரான்சென்டெலாம் இருக்குன்றது ஒரு முக்கியமான கொஸ்டின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ட்ரான்சியன்ட் ஆன் பவர் சிஸ்டம் ஒரு ட்ரான்சியன்ட் வந்து நம்மளோட பவர் சிஸ்டமில் எப்படி எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ட்ரான்சியன்ட் இன் சிஸ்டம் இல்லை ஒரு சிஸ்டத்தை பிளான் பண்ணும்போது அந்த ட்ர ட்ரான்சென்ட் நம் என்னெல்லாம் ஸ்டடி பண்ணுறோம் ஓகேங்களா இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் டூ யூனிட் டூவில் பார்த்திங்கன்னா பண்ணோம்னா நார்மல் அண்டு நார்மல் சுவிச்சிங் ட்ரான்சென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன் சுச்சிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெரோரஸனன்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசன் சுச்சிக்கும் ஃபெரோரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மினிமம் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எட்டு மார்க்லேயாச்சும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூனிட் த்ரீ இந்த சப்ஜெக்டோட ஸ்டடி மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் சார்ஜ் ஃபார்மேஷன் ஆஃப் க்ளவுடு ஓகேங்களா இந்த க்ளவுடில் வந்து எப்படி சார்ஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தியரி சொல்லியிருப்பாங்க ரெனால்ஸ் அண்டு சிம்சன்ஸ் தியரி ரெண்டையும் படிச்சுக்கோங்க சில சமயம் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு தியரி மட்டும் கொடுத்து எயிட் மார்க்கில் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லைட்னிங் அண்டு பவர் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் அண்டு மாடலிங் ஆஃப் லைட்னிங் நான் அந்த க்ரீன் கலரில் கொடுக்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹை வோல்டேஜ் சப்ஜெக்ட்டே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நம்மள பார்த்திங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் சப்ஜெக்ட்லையும் பவர் சிஸ்டம் ட்ரான்ஸென்ட்லையும் ரெண்டு யூனிட் சேமாக வரும் தேர்ட் யூனிட் அண்ட் ஃபோர்த் யூனிட் ஓகேங்களா இந்த கொஸ்டின் அங்கேயும் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டிங் டு குட்லைன் டிசைன் ஒரு குட்லைன் டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் யூனிட் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளாக்ஷன் ரிஃப்ளாக்ஷன் குவாய்பர்சென்ட் இது இல்லாத கொஸ்டினே இருக்காது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லேட்டஸ்ட் இது ஆல்ரெடி ஹை வோல்டேஜ்லேயே நீங்கள் படிப்பீங்க ஸோ இங்கேயும் படிச்சிட்டிங்கன்னா ரெண்டு யூனிட் ரெண்டு சப்ஜெக்ட் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்இண்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சீரிஸ் அண்டு சண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கும் மூணு மூணு கொஸ்டின் தான் கொடுக்குறோம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஒரு யூனிட்டில் கொடுக்குற கொஸ்டின் வராட்டாலும் மற்றது நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா குட் மார்க்ஸ் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கொடுத்த கொஸ்டின் எதுவுமே வராமல் போகல எல்லாமே வந்திருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறோம் அதனால் கொஞ்சம் கொடுக்குற கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் இதில் பார்த்திங்கன்னா காசஸ் ஆஃப் ஓவர் ஓல்டேஜ் டியூ டு வேரியஸ் ஃபால்ட்டு நம்மளுக்கு வேறு நிறையா ஃபால்ட்டுனால என்னென்ன ஓவர் வோல்டேஜ் வருது ஓகேங்களா ஓ இந்த ஓவர் ஓல்டேஜ் என்னென்ன ஃபால்ட்டு வருது அதில் காசஸ் என்ன அப்படின்றத பொறுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் லைன்ஸ் அண்டு சுவிச்சிங் சார்ஜஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஎம்டிபி ஓகேங்களா இது போக உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா ஷார்ட் லைன் அண்டு கிலோமீட்ருக்கு ஃபால்ட்டுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் அந்த கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு இந்த பவர் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது நல்லா படிங்க நல்ல எக்ஸாம் எழுதுங்க ஸோ நல்ல மார்க் எழுதுங்க நல்ல மார்க் எடுங்க நல்ல மார்க்குக்கு எழுதுங்க நீங்கள் எழுதுனாலே நல்ல மார்க் கண்டிப்பாக வரதான் செய்யும் ஓகேங்களா ஸோ நல்ல மார்க் எடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ